சாப்பாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸாக இருக்கும் வெந்தய குழம்பை பற்றி பார்ப்போம். இதற்கு சின்ன வெங்காயம் மிகவும் முக்கியம். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் முழுசாகவே போடணும். அது 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கடாயில் இந்த வெங்காயம் சின்ன பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டும் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ நான் போட்டிருக்கிறேன். இது நல்லா நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். இது ரொம்ப உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமான உணவு. அதனால் இந்த இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். நல்லா வதங்கின உடனே நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை அரை மணித்தியாலம் தண்ணியில் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின உடனே அந்த வெந்தயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வெந்தய குழம்பானபடியாக வெந்தயம் மட்டும்தான் போடணும். மற்ற மசாலா பொருட்கள் எதுவும் போட வேண்டியதில்லை. வெந்தயம் நல்லா பொரியும் வரைக்கும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து வதக்கணும். அப்புறம் கறிவேப்பிலையும் போட்டு, அதோடையே கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். 2 தேசிக்க அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி நான் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து கறி பவுடர், மிளகாத்தூள், மல்லி எல்லாம் கலந்த கறி பவுடர் 4 டேபிள்ஸ்பூன் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காரம் கூட வேணுமெண்டா 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூளையும் சேர்த்து, தனி மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அப்புறம் கரைச்சி வச்ச அந்த புளித்தண்ணியையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கூட வேணுமெண்டா இன்னும் கூட தண்ணி விடலாம். இந்த வெந்தயம் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா அவியணும். அப்புறம் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்த உடனே தேங்காய் பால் 1/2 தேங்காய் திருவி அதிலிருந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா தேங்காய் பால் கொதிக்கும் வரைக்கும், எண்ணெய் பேய்ந்து வரும் வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் லோ ஃபயரில் வையுங்க. இந்த எண்ணெய் பேய்ந்து வருது. இந்த உடனே கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சுவையான வெந்தய குழம்பு தயார். சுவைத்து பாருங்கள், நல்லா இருக்கும். அருமையான வெந்தய குழம்பு நான் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பை.